இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஆஹா கல்யாணம் எபிசோடில் வந்துட்டு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கௌதம் டைரக்டாகவே மகா கூட மோத ஆரம்பிச்சிட்டாரு. நீ வந்துட்டு என்ன பண்ண முடியுமோ பண்ணு, உன்னால் என்ன ப்ரூவ் பண்ண முடியுமோ பண்ணு, என்னோடய அஸ்திரமே வந்து உன்னோட அக்கா தான், உன் அக்கா வந்து எனக்கு இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு சவால்லாம் விட்டுட்ருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தாக்க நம்ம சூர்யா வந்து இப்போயும் கௌதம் மேலே ஏதோ ஒரு லாஜிக் இருக்குது, கௌதம் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, நீ சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு அதனால் வந்து வீட்டில் வந்து அதை பற்றி பேச முடியாது அப்படின்ற மாதிரியே பேசுகிறாரு நம்ம சூர்யா. ஆனால் நம்ம மகா ரொம்ப கூலாக வந்துட்டு, ஓ இன்னும் ரெண்டு மூணு நாளில் நான் ப்ரூவ் பண்ணலனாலும் ப்ரூவ் பண்ணாலும் இங்கே தான் இருக்க போகிறேன், ஏன்னா உண்மை என் பக்கம் இருக்குது, நான் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ப்ரூஃபை காமிச்சிட்டா நீங்கள் கண்டிப்பாக என்னை வந்துட்டு இந்த வீட்டில் அலோவ் பண்ணுவீங்கல்ல, அப்போ நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கூலாக தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யாவுக்கு வந்து நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் என்னால் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப திமிராக பேசுகிறாங்க. நீ யாரடி அதெல்லாம் சொல்கிறதுக்கு, ஓடி போக மட்டும் தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் உடனே பயங்கரமாக திட்டுறாங்க. பிரபா வந்துட்டு முடிஞ்ச அளவு சமாளிக்கிறாங்க. என்னன்னாக்கா நான் வெளியில் போனதுக்கு காரணமே வந்து டெலிவரி கொடுக்க தான் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டாங்க. அப்போயாவது வந்து இந்த மாதிரி கௌதம் பார்க்க போனா அப்படின்ற விஷயத்த ஓப்பன் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அட்லீஸ்ட் அப்போயாவது ஐஸ்வர்யா வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஆமாம்மா அந்த வீட்டில் பையனை தாமா நான் பார்க்குறேன், இப்போ அவனுக்காக தாமா ஓடி போனேன் அப்படின்ற உண்மையாக சொல்லியிருப்பாங்க. கடைசியில் அதுவும் நடக்கலை. நீங்கள் இன்னைக்கு எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.